அனைவருக்கும் வணக்கம். ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த அற்புதமான திருப்பாவை பாசுரங்களை சிந்தித்து வருகிறோம். அவ்வகையில் இன்று 10 பாசுரம். கடந்த பாசுரத்திலே இந்த உறங்கிக் கொண்டிருக்கிற தோழியை எழுப்புவதற்காக வெளியில் இருக்கும் தோழிமார்கள் படாத பாடுபடுகிறார்கள். கடைசியில் அவளுடைய அம்மாவாகிய மாமியை அழைத்து, உன் பொண்ணு என்ன செவிடா, அவளுக்கு காது கேக்குதா இல்லையா, ஏதாவது மந்திர கிந்திரம் அவளுக்கு போட்டுட்டாங்களா, ஏன் அவள் இப்படி தூங்குறா, கொஞ்சம் எழுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. இன்னும் அவள் எழுந்திருக்கல. இப்போ இந்த பாசுரத்திலையும் அவளை எழுப்பிட்டு தான் இருக்காங்க. ஆனால் எப்படி எழுப்புறாங்க அப்படின்னா, கொஞ்சம் நகைச்சுவை உணர்வோடு கலந்து ஆண்டாள் இந்த விதமாக எழுப்பினாவது இவை எழுந்திருப்பாளா அப்படிங்கிற ஒரு முயற்சியாக இந்த பாடலை ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க. நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்ற துளாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால் பண்டு ஒரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயல்தான் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலூர் எம்பாவாய். இது பாசுரம். இந்த பாசுரம் ஆரம்பிக்கும் போதே ஆண்டாள் நாச்சியார் ரொம்ப அழகா ஒரு கருத்தையும் சொல்லி இந்த பாடலை தொடங்கியிருக்காங்க. நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய், அதாவது நீ கடந்த பிறவியில எல்லா நோன்புகளையும் சரியாக நோற்று அற்புதமாக பூஜித்ததின் விளைவாக இந்த பிறவியிலே ரொம்ப அருமையான ஒரு வாழ்க்கை உனக்கு கிடைச்சிருக்கு. நீ ரொம்ப அழகா தூங்கிக்கிட்டு இருக்க. அப்ப அந்த நோன்பு அப்படி நோற்ற இல்லையா, அந்த நோன்பினுடைய பலன்தான் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையே செழுமையாக வச்சிருக்கு. இப்போ உனக்கு நாங்கள் கூப்பிடுறதுதான் கேட்கல, எங்களோட வாசல் கதவையும் நீ இன்னும் திறக்கல, குறைஞ்சபட்சம் வாயை திறந்தாவது எங்ககிட்ட பதில் சொல்லக்கூடாதா அப்படின்னு அவளை கேட்பது போல முதல் 2 அடிகளை ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் உள்ள சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, நம்ம கடந்த பிறவியில் அவன் நல்ல நோன்பு நோற்று நல்ல விதமாக இறைவனை பூஜித்ததால் இந்த பிறவியில் நல்ல ஒரு அருமையான செழுமையான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. அப்போ நாம் நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த பிறவியை சரியாக இறைவனை போற்றி துதித்து பாடி அவனுடைய அருளாலே நம்ம நிறைஞ்சிருந்தோம் அப்படின்னா, அடுத்த பிறவியிலும் அந்த புண்ணிய பலன்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு ஒரு குறிப்பையும் இந்த இடத்துல ஆண்டாள் நாச்சியார் பதிவு செஞ்சுருக்காங்க. அடுத்த அடி பார்த்தோம் அப்படின்னா, நாற்ற துளாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணிய நாள். அதாவது இருப்பதிலேயே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது துளசி. இந்த நறுமணம் மிகுந்த துளசியை தன்னுடைய திருமுடியிலே சூட்டிய நாராயணன் நம்மால் போற்றப்பட்டு நாம் வேண்டியது எல்லாத்தையும் நமக்கு தருவான். அப்படி சிறப்பு வாய்ந்த அந்த நாராயணனை போய் துதிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லையா அப்படின்னு அவகிட்ட சொல்லி எழுப்பிட்டு அடுத்து ஒன்று கேட்குறாங்க. பாருங்க, இங்கே தான் அந்த நகைச்சுவையை ரொம்ப அழகாக பதிவு செஞ்சுருக்காங்க ஆண்டாள் நாச்சியார். பண்டு ஒரு நாள், அன்னைக்கு ஒரு நாள், அதாவது ஏற்கனவே நடந்தது, கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும். அது என்ன கூற்றத்தின் வாய் வீழ்ந்த அப்படின்னா, யமனின் வாயில் வீழ்ந்த கும்பகர்ணன். ஏன்னா கும்பகர்ணனுக்கு தெரியும் நம்ம கண்டிப்பாக இறந்து போயிடுவோம் அப்படின்னு தெரிஞ்சுதான் போருக்கே போனான். ஏன்னா தன்னுடைய அண்ணனாகிய ராவணனுக்கு நிறைய அறிவுரைகளை சொல்கிறான் கும்பகர்ணன். இல்லை, ராமபிரானுடைய சிறப்பை பற்றி உனக்கு புரியலை, நீ சீதையை திருப்பி கொடுத்துரு, இந்த போர் வேண்டாம், ராமனை சரணடைன்னு எத்தனையோ அறிவுரைகளை சொல்கிறான் கும்பகர்ணன். ஆனால் ராவணன் தான் அதை காது கொடுத்து கேட்கல. அப்போ கும்பகர்ணன் என்ன சொல்கிறான்னா, நான் போன பிறகாவது நீ இந்த உண்மையை தெரிஞ்சுக்கோ, என்னுடைய இழப்புக்கு பின்பாவது நீ புரிஞ்சுக்கோ, இந்த ராமனுடைய பெருமையை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இறந்து தான் போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சே கும்பகர்ணன் போருக்கு போகிறான். அதுதான் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணன். சரி, அப்படி கும்பகர்ணன் அந்த போருக்கு போனான் இல்லையா, அவன் நினச்ச மாதிரியே தோத்தும் போயிட்டான். ஆனால் அப்படி தோத்து போன கும்பகர்ணன், அவனோட பெரிய பரிசாக அவன் நினச்சிக்கிட்டு இருந்தது என்ன, அவனுடைய தூக்கம் தான். கும்பகர்ணன்னு சொன்னாலே அந்த தூக்கம் தான் எல்லாத்துக்கும் நினைவுக்கு வர்றது. அப்போது இந்த கும்பகர்ணன் அந்த போரில் தோத்து போயிட்டு அந்த தூக்கத்தை உனக்கு பரிசாக கொடுத்துட்டானோ என்னமோ அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் கேட்குறாங்க. இந்த கும்பகர்ணனை மாதிரி நீ தூங்குற அப்படின்னு நம்ம கிண்டலாக மற்றவங்களை சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கே ஆண்டாள் நாச்சியார் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ, அந்த தூக்கத்தை தூக்கி உனக்கு அப்படியே கொடுத்துட்டானோ, ஆற்ற அனந்தல் உடையாய், இப்படி சோம்பேறியாக இருக்கே, அதாவது சோம்பேறித்தனத்தோட உச்சம்தான் அனந்தல் உடையாய் அப்படிங்கிற அந்த வார்த்தை,
ரொம்ப இப்படி சோம்பலா நீ தூங்கிக்கிட்டே இருக்கியே, சரியா? அருங்கலமே, அவ அழகான பொண்ணு, நல்ல அழகா செலை மாதிரி இருக்கக்கூடிய பொண்ணு. இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்படி சோம்பேறியா தூங்கிக்கிட்டு இருக்கே நீயே, நீ என்ன பண்ற, நீ அழகான பொண்ணு தானே, எழுந்திருச்சு உன்னை சரி பண்ணிக்கிட்டு ரொம்ப அழகா வந்து இந்த கதவை கொஞ்சம் திறந்து எங்களை பாரு, நம்ம இறைவனை பாடி துதிக்க போகணும் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் இந்த பெண்களின் வழியே ரொம்ப அற்புதமாக அந்த தோழிக்கு சொல்வது போல அமைத்திருக்கிறார் இந்த பாடலை. மிக சிறப்பு வாய்ந்த இந்த பாடலை பாடல் வடிவில் இசையாக கேட்டுவிட்டு மீண்டும் அடுத்த பாசுரத்தில் சந்திப்போம். நன்றி. நூற்று சுவக்கம் போகுகின்ற மனாய், நூற்று சுவக்கம் போகுகின்ற மனாய், மாற்றமும் தாரோ வாசல் திற பவா தேற்றமை வா.